வெல்கம் டு கலட்டா இன்ஃபோ தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல இந்த உலகத்துல உள்ள ஒரு சில பணக்காரங்க அவங்களுடைய பணத்தை வச்சு செஞ்ச அட்டகாசங்களையும் அட்டூழியங்களை பத்தி தான் பார்க்க போறீங்க. இந்த வீடியோ உண்மையிலேயே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் செம்ம அமேசிங்காகவும் இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இன்னைக்கான வீடியோட க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, நீங்க என்னுடைய ரெண்டு சேனலையும் கலட்டா இன்ஃபோ தமிழ் அண்ட் கலட்டா இன்ஃபோ ஷேர் ரெண்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு அடுத்த வீடியோ பண்றதுக்கான என்கரேஜ்மெண்டா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க பார்க்க போறது கோல்ட் சாக்லேட் பார். என்ன மாதிரி சாக்லேட் லவர்ஸா இருக்கிறவங்க சாக்லேட் வாங்கணும்ன்றதுக்காக நிறைய காசு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நிறைய காசுன்னு உடனே நீங்க 1000 2000 நினைச்சிடாதீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் டைம்ல எல்லாரும் 5 ரூபாய் டெய்ரி மில்க் வாங்கி சாப்பிட்டாங்கன்னா நான் மட்டும் 20 ரூபாய் டெய்ரி மில்க காசை சேர்த்து வச்சு வாங்கி சாப்பிடுவேங்க. ஆனால் சாக்லேட் லவ்வர்ஸ்ன்னு இல்லாமல் சாக்லேட் வெறியர்கள் இருப்பாங்க தெரியுமா, அவங்களாம் லட்சக்கணக்கில் கூட சாக்லேட் வாங்கி சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு சாக்லேட் தான் SW ஸ்டீக் ஹவுஸ் இந்த விண்டர் ரிசார்ட் அப்படிங்கிற ரிசார்ட்ல கிடைக்குது. இந்த ரிசார்ட் எங்கே இருக்குது அப்படின்னா லாஸ் வேகாஸில் அமைஞ்சிருக்குங்க. இந்த ரிசார்ட்டில் ஒரு சில உணவுகள் ரொம்பவே ஃபேமஸாக இருக்குங்க. அதில் ஒன்று தான் கோபி பீஃப், டெலிஷியஸ் டிராபிக்கல் பைனாப்பிள் டெசர்ட், அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குற கோல்டு சாக்லேட் பார். கோல்ட் சாக்லேட் பார் அப்படின்னு சொன்ன உடனே இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக கோல்டால் ஆகியிருக்குமோ, ஒருவேளை இதை சாப்பிட்டா நம்ம செத்து போயிடுவோமோ அப்படின்னா நீங்கள் தவறுதெல்லாம் நினைக்காதீங்க. நார்மலான சாக்லேட்டை எப்படி தயாரிப்பாங்க, சாக்லேட்டை எடுத்து சாக்லேட் மோல்டில் ஊற்றி அதை நல்லா ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த சாக்லேட் எடுத்து நம்ம சாப்பிடுவோம். இதில் எக்ஸ்ட்ராவாக என்ன ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா கோல்டன் பேப்பரை இந்த சாக்லேட்டில் ஃபுல்லாக கவர் பண்ணுறாங்க. கோல்டன் பேப்பர் மட்டும் இல்லாமல் கோல்டு கேரமில் இந்த சாக்லேட் முழுவதுமாக ப்ரஷ் வச்சு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுறாங்க. இந்த கோல்டு கேரமலுடைய ரேட் எவ்வளோ தெரியுமா, 2000 US டாலராங்க. இந்த கோல்டு சாக்லேட் பாரை நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடம்புல இருக்கிற இன்னர் பார்ட் ஆர்கன்ஸ்லாம் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்பவும் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் யூஷுவல் இந்த சாக்லேட்டையும் நம்மளை மாதிரி இருக்கிற ஆர்டினரி பீப்புளாலெல்லாம் வாங்க முடியாதுங்க, பணக்காரங்களால் மட்டும்தான் வாங்கி சாப்பிட முடியும். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது கோல்டன் பாய். சின்ன பிள்ளைங்களாக இருக்கட்டும் டீனேஜர்ஸாக இருக்கட்டும் அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்லா விளையாடணும் அப்படின்லாம் ஆசைப்படுவாங்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக ஹர்ஷ்வர்தன் அப்படிங்கிற இந்த பையனுக்கு ஆசை என்ன தெரியுமா, இவனுடைய ஆசை கம்ப்ளீட்டாக கோல்டு மேலே தாங்க. இந்த பையனுக்கு அவ்வளோ தங்க நகைகளையும் போட்டுக்கிட்டு எல்லார் முன்னாடியும் அவனை ஷோ ஆஃப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. இவனை சுற்றி எப்போவுமே பாடி கார்ட்ஸ் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இவ்வளோ தங்கம் போட்டிருக்கிறதுனால யாரும் இவனை கடத்திட்டு போயிடக்கூடாது இல்லையா. இந்த பையனை சுற்றி ரெண்டு ரூமர்ஸ் கிளம்பிச்சு. ஒன்று என்ன அப்படின்னா இந்த பையன் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கிற MK ஸ்டாலின் அவர்களுடைய பேரன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இது உண்மை கிடையாது, இந்த பையன் ஒரு ஃபேமஸான ஆக்டருடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தெரிய வந்தது. இன்னொன்று என்ன அப்படின்னா கொஞ்சம் ஃபன்னியான விஷயமா இருக்குங்க, இந்த பையனுடைய மோஷன் இருக்கு இல்லையா அதாங்க கக்கா, அதை இந்த பையன் கோல்டு பேப்பரால் கவர் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூமர்ஸும் பரவிச்சு. ஆனால் இந்த ரெண்டு ரூமர்ஸுமே உண்மை கிடையாதுங்க. நம்ம மனுஷங்க தான் கொஞ்சம் யாராவது ஒருத்தர் வளர்ந்து வந்தாலோ இல்லை கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சாலோ அவங்கள சுற்றி வித்தியாசமான கதைகளை கெட்டி விடுறதுல வல்லவர்களாச்சே. அப்படி கெட்டி விட்ட ரூமர்ஸ் தான் இந்த ரெண்டு ரூமர்ஸும். இந்த பையன் இப்போ வெஸ்ட் இந்தியாவுடைய கோல்டன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறானா. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது கோல்டன் வெட்டிங் ட்ரெஸ். யாருக்கிட்டையாச்சும் அளவுக்கு அதிகமான காசு இருந்தது அப்படின்னா அந்த காசை வச்சு யூஸ்லெஸ்ஸான தேவையில்லாத விஷயங்களில் தான் செலவழிப்பாங்க. நிறைய பணக்காரங்க அந்த மாதிரி இருக்காங்க. அதில் ஒன்று தான் இந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸுங்க. இந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸை ஜாப்பனீஸ் டிசைனரான யுமி கட்ஸுரா அப்படிங்கிறவங்க தான் உருவாக்கியிருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸை உருவாக்குனது எப்படி அப்படின்னு கேள்விப்பட்டிங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. கோல்டால் உருவாக்கப்பட்ட த்ரெட்ஸ், அதாவது நூல் இருக்கு இல்லையா, அதை வச்சு நெஞ்சு தான் இந்த மாதிரி ஒரு கவுனை உருவாக்கியிருக்காங்க. ஒன்று இல்லை ரெண்டு விதமான கவுனை உருவாக்கியிருக்காங்க. பார்க்கறதுக்கு உண்மையிலே சூப்பராக இருக்குல்ல. ஒரு கவுன் பார்க்கறதுக்கு ஃப்ளஃபியான ஸ்லீவ்ஸோட லாங் கவுன் மாதிரி இருக்கும், இன்னொரு கவுன் ரொம்பவும் மாடர்னாக இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸை தனாக்கா கிக்கின் ஜோகு ஜுவல்லரி அப்படிங்கிற ஒரு பர்டிகுலரான ஒரு ஸ்பெஷலான ஜுவல்ஸை வச்சு தான் உருவாக்கியிருக்காங்க. இந்த ராயல் கவுனை எல்லாராலையும் வாங்க முடியாது. ஏன் அப்படின்னா இந்த கவுனுடைய விலை எவ்வளோ தெரியுமா, 1.8 மில்லியன் US டாலராம்.
இந்த கவுனர் 2009வது வருஷம் பிரைடல்ஸ் வியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டிசைனர் உருவாக்கியிருக்காரு. இந்த கவுனை இந்த உலகத்திலேயே நம்பர் ஒன் லிஸ்ட்டில் இருக்கிற பணக்காரங்களால் மட்டும்தான் வாங்க முடியுமாங்க. அந்த அளவுக்கு ரேட்டு பயங்கரமாக இருக்குமா. ஆமாங்க, இப்போலாம் தங்கம் வாங்கணும்னு சொல்லிட்டு கடைப்பக்கத்துக்கு போனாலே கிட்டத்தட்ட 4000 ரூபா சொல்கிறாங்க. ஆனால் இந்த கவுனை பாருங்களேன், இது பார்க்குறதுக்கு குறைஞ்சபட்சம் 10 கிலோ வாட்சும் இருக்குங்க. அப்போது இந்த கவுனோட ரேட்டு கோடி கணக்கில் போகும். இதெல்லாம் நம்மளால் வாங்குறது சாத்தியமே இல்லாத காரியம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஹமாத். பீச்சுக்கெலாம் போயிட்டு மண்ணில் நேம் எழுதிலாம் விளையாண்டுருப்பீங்க. ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குறவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கே போயிட்டாருங்க. பீச்சில் இவருடைய பேர் எழுதி வச்சுருக்காரு. ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் எழுதி வச்சுருக்காருங்க. அதாவது ஒரு சிலர் மட்டும்தான் இந்த உலகத்தில் நம்மளை வித்தியாசமாக காட்டிக்கிட்டு ரொம்பவும் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதில் ஒருத்தர் தான் ஹமாத் அப்படிங்கிற இவர். இவர் யார் அப்படின்னா, அபுதாபியோட ரூலிங் ஃபேமிலிஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த ஃபேமிலியில் ஒரு மெம்பர் தான் இவர். இவர் என்ன பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னா, ஐஃபோலஸி அப்படிங்கிற ஐலாண்டில் இருக்கிற கடல் பரப்பில், அதாவது பீச் மண்ணில் இவருடைய பேரை சூப்பராக எழுதி வச்சுருக்காருங்க. இதில் என்ன ஆச்சரியமான விஷயம் அப்படின்னா, நம்ம பயங்கரமான ஹைட்டுக்கு ஹெலிகாப்டர்லேயோ இல்லை ஏரோப்ளேன்லேயோ பறந்துக்கிட்டே இருந்தால் கூட இவருடைய நேம் அவ்வளோ அழகாக ஹமாத் அப்படிங்கிறது தெரியுமாங்க. ஏன்னா இவருடைய நேமை 2 மைல்ஸ் தூரத்துக்கு லாங்காக எழுதி வச்சுருக்காரு. சரி, கடலில் வந்து இதை அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னா இந்த நேம் அழிஞ்சிருமே, எப்படி அழியாமல் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. கடல் தண்ணி வந்தாலும் இந்த நேம்ல பட்டாலும் அங்க அப்சர்வ் பண்ற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி வச்சிருக்காங்க. அதுதான் இதுடைய ஹைலைட்டேங்க. பார்க்கிறதுக்கு உண்மையிலே செம்மையா இருக்குல்ல. இதுக்காக இவர் நிறைய அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. இப்போ நீங்க பார்க்க போறது லக்ஸரியஸ் வெட்டிங். வெளிநாடுகளில் ஷேக்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க அவங்களுடைய பொண்ணுக்கு திருமணம் நடந்தது அப்படின்னா ரொம்பவே அதிகமான காசை ஸ்பெண்ட் பண்ணி ரொம்பவும் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. கிராண்டுனா நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணமான கிராண்டெல்லாம் கிடையாது, இது வேற லெவல் கிராண்டாங்க. இப்போ ஒருத்தர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், படிஸ், கொலீக்ஸ் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இவங்க எல்லாரையும் நம்மளால் திருமணங்களுக்கு இன்வைட் பண்ண முடியாது. ஆனால் ஷேக்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாரையுமே இன்வைட் பண்ணுவாங்களாம். நார்மலாக நம்ம ஊரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெட்டிங்க்கு முந்தின நாள் என்கேஜ்மெண்ட், அடுத்த நாள் வெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளில் வேலையெல்லாம் முடிஞ்சிருங்க. ஆனால் ஷேக்ஸுடைய வெட்டிங் 1 வாரம் கிட்ட நடக்குமா. 1 வாரத்துக்கும் எல்லாருக்கும் தேவையான ஃபுட்டில் இருந்து, எல்லாருக்கும் தேவையான என்டர்டெயின்மெண்ட்லேருந்து, அந்த மஹாலை அப்படியே டெக்கரேஷன் பண்ணுறதுலேருந்து $1,000,000 செலவு பண்ணுவாங்களாம். அதாவது தமிழ்நாட்டில் நடக்கிற 10 ரெகுலரான திருமணத்துக்கும் ஷேக்ஸுடைய 1 திருமணம் ஈக்குவலாங்க. அந்த அளவுக்கு வேற லெவல் கிராண்டாக இருக்குமா. உண்மையிலேயே இது சூப்பராக இருக்குல்ல. ஆனால் இது கொஞ்சம் தேவையில்லாத செலவு மாதிரி தான் எனக்கு தெரியுதுங்க. இப்போ உங்க எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு, அதாங்க உங்க கமெண்ட்ஸ்க்குலாம் ரிப்ளை பண்ண போறோம். வாங்க சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். என்னுடைய இன்னொரு சேனலான கலாட்டா இன்ஃபோ ஷேரில் நான் வீடியோவில் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன். கருப்பு பூஞ்சை, ஒயிட் பூஞ்சை, மஞ்சள் பூஞ்சை இதெல்லாம் பரவுது, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு முகமது அலி அப்படிங்கிற சொல்லி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அக்கா கருப்பு பூஞ்சை பற்றி பயம் இருக்கோ இல்லையோ, ஆனால் ஷேர் சாட் பக்கம் போனீங்கன்னா தெரியும், மீம்ஸ் போட்டு கொள்ளுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வடிவேல் சார் கருப்பு கலரில் ஆயிடுவார்ல, அதுதான் கருப்பு பூஞ்சை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்கும் போது காமெடியாக இருக்குல்ல. நான் அந்த மீம்ஸ் பார்க்கல, நீங்கள் யாராவது பார்த்தீங்களா? மதன் தனலட்சுமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேத்திக்கு நான் போட்ட கோஸ்ட் வீடியோவில் த்ரில்லிங் கோஸ்ட் வாய்ஸ் அக்கா உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்கா நான் பயந்துட்டேன், பட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்லையே, நீங்கள் தைரியசாலி தான். இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு குட்டி அனௌன்ஸ்மெண்ட் அண்ட் குட்டி குட் நியூஸ். என்ன அப்படின்னா, என்னுடைய 2 சேனல், இப்போ நீங்கள் பார்க்குறது கலாட்டா இன்ஃபோ தமிழ், இன்னொரு சேனல் கலாட்டா இன்ஃபோ ஷேர், 2 சேனல்லையும் இனிமேல் வீடியோ வரப்போகுது. எப்போ அப்படின்னா ஈவினிங் 6 மணிக்கு. இன்றைக்கி இந்த சேனலில் வந்தது அப்படின்னா நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு கலாட்டா இன்ஃபோ ஷேரில் வீடியோ வரும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி வருங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கலாட்டா இன்ஃபோ ஷேர் சேனலுடைய லிங்க்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ போடும்போது லைவ் சாட் வருவேன். 2 சேனலுடைய லைவ் சாட்லையும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அண்ட் 2 சேனல்லையுமே வீடியோவில் கேட்குற கேள்விகளுக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போயிட்டு பதில் சொல்லணும். நான் 2 சேனலில் இருக்கிற கமெண்ட்டையும் பார்த்து செலக்ட் பண்ணி தான் நான் வீடியோவில் உங்களுடைய கமெண்ட்டை போட போகிறேன். அதனால் மறக்காமல் அந்த சேனலையும் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைவ் சாட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அப்போ தான் மந்த் எண்டில் உங்களுக்கு சர்ப்ரைஸாக நான் கால் பண்ணி பேசுவேன், 10 பேரை செலக்ட் பண்ணி. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.